பாத்தீங்களா, இத்தனை வேதனையிலயும் எவ்வளவு தைரியமா இருக்கானு பாருங்க. அக்கா, இவனுக்கு உடம்பெல்லாம் காயமா இருக்கு, முதல்ல இவன் ஹாஸ்பிடல் கூட்டு போவோம். ஆமாப்பா. சரவணா, திலீபா, சீக்கிரம் வண்டி எடுங்க. நடராஜ், நீ வாப்பா. பாத்து மெதுவா, பாத்து. பெருசா காயம் ஒன்னும் தெரியல, ஆனா தொடற இடமெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாரு. எதுக்கும் ஸ்கேன் எடுத்து பாத்துருவோம். சரி டாக்டர். என்ன வேணும்னாலும் எடுங்க டாக்டர். ட்ரீட்மென்ட்க்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் புள்ள எதுக்கு மேலயே வேதனை அனுபவிக்க கூடாது. பெயின் கில்லர் ஊசி போட்டுறோம், வலி கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? நான் இவரை ஃபுல்லா செக்அப் பண்ணனும். ஓகே டாக்டர். உமா வாங்க. பா 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 என்னமாமா இது, ஒரு தீவிரவாதி அடிச்ச மாதிரி அடிச்சு போட்டுருக்கா அந்த டிசி. பிரபா உடம்புல ஒரு இடத்த கூட மிச்சம் வைக்கல. அந்த ஆளு மனுஷனா இல்ல மிருகமா? அதான் சொன்னலடா, அந்த ஆளு பர்சனல் கோவத்தை உள்ள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காரு. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன இருக்குன்னு நீ யோசிச்சுப்பாரு. நல்ல வேலை மாமா, நீங்க இருந்ததுனால இதோட போச்சு. இல்லனா இதுக்கு மேல என்ன பண்ணிருப்போம்? வேற என்ன நடந்திருக்கோம்? அவனை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்பா, இதை விடக்கூடாதுப்பா. அந்த ஆளு என் தம்பி அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த ஆளு ஏதாவது பண்ணணும்ப்பா. அப்பா, இது மனித உரிமை மீறல்ப்பா. இதுக்கு நம்ம ஹியூமன் ரைட்ஸ்க்கு போவோம். அவங்களே நேர்ல வந்து ஹாஸ்பிடல்ல தம்பி பாக்கட்டும்பா. அந்த டிசிபி நம்ம பிரபாவை எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கப்பா. அப்பா, இல்லனா அவங்க டிபார்ட்மெண்ட்க்கு போய் அந்த டிசிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்போம்பா. அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி வேலையை விட்டு தூக்கணும்பா. ஆமாப்பா. எஸ்கியூஸ் மீ, இந்த மருந்த உடனே வாங்கிட்டு வாங்க. சரவணா வாடா. ஒரு நிமிஷம் மாமா. ஹலோ. என்னங்க? நான் யாருக்கு பதில் சொல்றதுன்னு தெரியல உமா. சட்டவிரோதமா நம்ம புள்ளைய அந்த டிசி அடிச்சிருக்காரு. பிரபா அர உசரா திரும்பி வந்திருக்கான். இதுக்காக நம்ம மேல மேல விசாரணைன்னு போனா நடந்த உண்மையெல்லாம் வெளியில வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிரபா திரும்பி வந்ததே போதுங்க. இதுக்கு மேல அந்த டிசிபி இவன் எதுவும் பண்ணாம பாத்துக்கிட்டாலே போதும். அவர் மேல நடவடிக்கை எல்லாம் வேண்டாங்க. நான் சும்மா இருந்தாலும் இவங்க மூணு பேரும் இத சும்மா விட மாட்டாங்க போல தெரியுதே உமா. என்ன கெட்டவன் நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த விவகாரத்துல மேல மேல விசாரணை வராம நான் பாத்துக்கிறேன். அப்பா கூட்டம் தரேன் சார். ஓகே சார். நட்ராஜ், நான் லாரிகிட்ட பேசிட்டேன்ப்பா, அவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துலாம் சொல்லிட்டாருப்பா.